එතට මේ ගෙනාපේක මංඒක තව ඉල්ලීමමක්කාන්න කැමති ගර ම රාජපක් සැමත්තුමාගේ. ගේිය අවරද ඇතුළ ම මතුවත් සියක ට න්න අලුතෙන් අරස් කරලති මයි. இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய நாமல் ராஜபக்சவிற்கு நன்றி கடந்த வருடத்தில் சுமார் நூறு பேர் வரை புதிதாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னரும் பேஸ்புக்கில் பதிவொன்றை இட்டமைக்காக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பல வருடங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் வாடுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் கடந்த வருடத்தில் மாத்திரம் நூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை விடுதலை செய்ய ஏதாவது செய்யுங்கள் கடந்த காலத்தில் கைதானவர்களை விடுதலை செய்ய திட்டம் ஒன்றை செயற்படுத்துவோம் எனினும் ஒரு வருடத்திற்குள் கைதானவர்களுக்கு பிணை வழங்குங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதான அரசாங்கத்திற்கு சார்பான பிள்ளையானுக்கும் பிணை கிடைத்தது அதேபோல் இவர்களையும் விடுதலை செய்யுங்கள் கடந்த வாரத்தில் பிரதீபன் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பிணை அல்ல அவரை விடுதலை செய்யுங்கள் இதற்கு சரியான தீர்வு ஒன்றை வழங்குங்கள் ஜனநாயக போராளிகள் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ளார்கள் அதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பேஸ்புக்கில் பதிவிட்டது தவறல்லவே and and. because <laughs> well, I believe this is something that is concerning the youth. Yeah. So I to I, it's my duty to bring it to the notice of the parliament. Yeah. இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை என்ற வகையில் இந்த விடயத்தை முன்வைப்பது என்னுடைய கடமை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் இந்த பிரச்சனையை அரசியலாக்கி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டுமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக அரசியலாக்கினார்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நாம் எத்த நிற்கின்றோம் இந்த நாட்டில் சட்டம் ஒன்று காணப்படுகின்றது பலர் தமது முழு ஆயுள் காலத்தையும் சிறையில் கழித்துள்ளனர் நான் இதை பற்றி பேசுகையில் நேற்று கைது செய்யப்பட்ட ஒருவர் தொடர்பில் இவர் கருத்து வெளியிடுகின்றார் நீங்கள் செய்யும் இந்த விடயத்தால் இந்த விடயத்துடன் உங்களது அரசியல் வாழ்க்கை நிறைவுக்கு வரலாம் அது எமக்கு பிரச்சனை இல்லை பதினைந்து இருபது வருடங்களாக அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள் அது நியாயமான விடயமா கடந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த உங்கள் கட்சி இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் கடந்த அரசாங்கம் இதனை செய்யவில்லை ஆகவே மக்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புகின்றோம் தேர்தல் வரும்போது அரசியல் செய்வோம் எனினும் இன்று இணைந்து இந்த பணியை செய்வோம்